கார் ஓட்ட கற்றுக் கொடுத்த மகன். கிணற்றுக்குள் மூழ்கி உயிரிழந்த தந்தை. தங்களின் குத்தகை விவசாய தோட்டத்தில் இருக்கும் கிணறு அருகில் தனது தகப்பனாருக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்து மகன் கார் கிணறுக்குள் தாவி செல்கிறது என்று அறிந்ததால் மகன் தன் உயிரை காப்பாற்ற காரில் இருந்து குதித்துவிட்டார். காருக்குள் காரை ஓட்டிக் கொண்டிருந்த தகப்பன் காருடன் கிணற்றுக்குள் விழுந்து கிணற்று தண்ணீரில் மூழ்கி இறந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து மாலை 6:00 மணியிலிருந்து அதிகாலை 2:30 மணி வரை உடலை மீட்க நாமக்கல் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் போராடி மீட்டனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வளப்பூர் நாடு பகுதியைச் சேர்ந்த புளியவாடி கிராமத்தில் வசிக்கும் சீரங்கன் மகன் ராஜேந்திரன் 50. இவர் கடந்த 1.5 வருடமாக சேந்தமங்கலம் அருகே உள்ள திருமலைக்கிரி பகுதியில் சண்முகம் என்பவரது தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து இங்கேயே உள்ள ஒரு ஓட்டு வீட்டில் குடும்பத்துடன் வசித்து விவசாயம் பார்த்து வருகிறார். ராஜேந்திரன் மனைவி கலைமணி, மகன் கோபி 22, மகள் ஆனந்தி, மற்றொரு மகள் மாலினி 18. இவர் மகேந்திரா கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் ராஜேந்திரன் மகன் கோபி 22 தனது தகப்பனார் ராஜேந்திரனுக்கு தங்கள் குத்தகை பார்க்கும் தோட்டத்து கிணறு அருகே கார் ஓட்ட கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு கட்டத்தில் காரை முன்னால் எடுக்க காரின் கீரை அழுத்தும் போது கார் கிணற்றுக்குள் திடீரென்று போவதை அறிந்து மகன் கோபி தன் உயிரை காப்பாற்ற காரில் இருந்து குதித்துவிட்டார். தகப்பனார் ராஜேந்திரன் செய்வது அறியாது திகைத்து இருந்த நேரத்தில் காரானது கிணற்றுக்குள் குப்புறக்க விழுந்து கிணற்று தண்ணீரில் மூழ்கியது. இதனால் ராஜேந்திரன் 50 உயிரிழந்தார். தகவல் அறிந்து சேந்தமங்கலம் காவல்துறை மற்றும் நாமக்கல் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் வருகை தந்து உடலை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தொடர் முயற்சியில் அவர்களால் காரை மட்டுமே வெளியில் எடுக்க முடிந்தது. காரை ஓட்டிக்கொண்டு உள்ளே விழுந்த ராஜேந்திரனை மீட்க முடியவில்லை. கார் கிணற்றுக்குள் மூழ்கியதும் ராஜேந்திரன் காருக்குள் இருந்து வெளியே வந்த நிலையில் உயிரிழந்திருப்பார். ஆகவே கார் மட்டும் வெளியே வந்துள்ளது. காருக்குள் இருந்த ராஜேந்திரன் வெளியே வரவில்லை என்று நாமக்கல் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் யோசித்து தொடர்ந்து கிணற்றுக்குள் ராஜேந்திரனை தேடும் முயற்சியில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தால் அப்பகுதி விவசாயிகளும் ஊர் மக்களும் கொல்லிமலையில் உள்ள ராஜேந்திரனின் உறவினர்களும் அவர் ஊர் மக்களும் மிகுந்த சோகத்தில் மூழ்கினர். சாப்பிட்டாங்களா? சட்டையா என்னடா மேட்டு மருந்து சீட்டு எப்படி அவர் கோவிடுவோம் சீட்டு வர எங்க கிடக்கு ஆளா ட்ரை பண்ணிருக்காரு உள்ள ஆளு ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு அவ்வளோதான் நினைக்கிறேன்னு
எல்லா வீடியோ பெண்ணை தூக்கி போடும் பாயா ஆளை போய் எங்கள் உள்ள போகிறேன் பின்னாடி பின்னாடி